உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இந்த சாரியில பார்க்கும்போது சும்மா சொல்லக்கூடாது, என் அன்பரசி அவ்வளோ அழகா இருக்கா. ஏன் அன்பரசி மனசுல இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு வெளியே ஏதோ வேண்டாதவனை பாக்குற மாதிரி தள்ளி தள்ளி போற? சார் முதல்ல நீங்க தள்ளி போங்க. தள்ளி போறதா? சார் சொன்ன கேட்க மாட்டீங்களா? யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா ஆகட்டும், இந்த சாரிக்கும் நீ வச்சிருக்கிற அந்த மேட்சிங்கான பொட்டுக்கும் சின்னதா காத்துல ஒரு முடி அழகா அசையறதும் சும்மா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப வரைக்கும் என்னால ப்ரொபோஸ் பண்ணவே முடியல, இப்ப பண்ண போறேன். வாங்க. விஸ்வா, 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 ஏம்பா வாப்பா, லிஃப்ட் வந்துருச்சு. அடச்சே, எல்லாமே இமேஜினேஷனா? என்ன யோசிச்சுட்டே இருக்க, வாப்பா. ஆ, இதோ வரேன். அம்மா இங்க பாரு, இது பார்க்க செம்மயா இருக்கு. இது உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ, பிடிச்சிருக்கு மேடம். பாட்டி, நான் இத எடுத்துக்க வா. இது என்னமா கேக்குற? உனக்கு எது பிடிச்சிருக்கா எடுத்துக்க. சரிங்க பாட்டி. ஆக மொத்தம் சார் செலக்ட் பண்ண சாரியே எடுத்துட்ட. நான் ஒண்ணும் சொல்லலப்பா. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பர். இது பாரு, அழகா இருக்கா? ஓகே அண்ணி, இத பேக் பண்ணிடுங்க. ஓகே. இது எவ்வளோ? ஜஸ்ட் 25,000 ஒன்லி. விலையை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அவ்வளோதான். இத மொத்த பில்லோட சேர்த்துருங்க. ஓகே மேடம். ஐயோ வேண்டாம் பாட்டி. என்னது 25,000? ஏன் ஜானகி, இவளுக்கு இவ்வளோ காஸ்ட்லி புடவை தேவையா? நல்ல வாயம் சம்பாதிச்சு நாரவாயம் சாப்பிட்ட கதையெல்லாம் இருக்கு. யார் வீட்டு காச யார் அனுபவிக்கிறது? மங்கா ஜானகி, இப்ப கல்யாணம் யாருக்கு நடக்குது? அனன்யாவுக்கா இல்ல இவளுக்கா? ஏதோ 500,000 கூட போகட்டும், ஏதோ வேலைக்காரிக்கு எடுத்து கொடுக்கறதா நினைச்சுக்கலாம். $25,000-$30,000 பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது?
எல்லாம் சிவகாமிய சொல்லணும். இதெல்லாம் ஆரம்பத்திலே கவனிக்காம இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்க. அவ தப்புதானே அது மங்கா. தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. ஜானகி, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். இங்க பாரு ஜானகி, இவ ஒண்ணும் இல்லாத அன்னக்காவடி. என்ன கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கிட்டு தான் இருப்பா. அதுக்குன்னு இதெல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. இந்த மொகரக்கட்டைக்கு 25,000 புடவை கேக்குதா? ஏய், இது வரைக்கும் நீ ஒரு 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கியிருப்பியாடி மங்கா. இதுக்கு மேல பேசன, அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இருக்காது, பாத்துக்க. அத்தை இத பாருங்க, எதுக்கு இப்ப நீங்க அம்மாவை திட்டுறீங்க? இப்ப அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்கன்னு திட்டுறீங்க சொல்லுங்க. கல்யாண பொண்ணு அனன்யா, அவளுக்கு என்ன புடவு வாங்கல? இந்த பொண்ணுக்கு அப்படி என்ன அவசரம்? அதுவும் இவ்ளோ காஸ்ட்லியா? சிவகாமி, தேவையில்லாம பேசாத. அன்பரசிக்கு நான் வாங்கி கொடுக்கறேன். இத கேக்கிறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. பாட்டி, வேண்டாம் பாட்டி, நான் தெரியாம. இத பாரு அன்பரசி, பாட்டி நான் சொல்றேன், நீ எடுத்துக்க. ஆமா அம்மா. மேடம், இதை நீங்க பேக் பண்ணி கொடுங்க, நான் பே பண்ணிக்கிறேன். அன்பரசி, இன்னும் வேற என்னென்ன வேணுமோ எடுத்துக்க. இல்ல பாட்டி, வேண்டாம் பாட்டி. இவ வந்தாலே அந்த இடமே விளங்காம போயிடும். துணி எடுக்க கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன். இப்பவே இவ்ளோ பிரச்சனை, இன்னும் கல்யாணத்துக்குள்ள எத்தனை பிரச்சனையை உருவாக்குவாளோ தெரியல. இவெல்லாம் விளங்காதவ, எப்படி நிக்கிறான்னு பாரு. சிவகாமி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் பொல்லாதவளாயிடுவேன். இதை விட காஸ்ட்லியான புடவைகளை எடுத்து போடுமா? எப்படி பேசுறாங்க? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.